நவப்புறங்கிற இந்த ஊரு 9 மலைகளுக்கு நடுவுல இருக்கு. அங்க ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துல பயங்கரமான ஒரு சிற்பம் இருக்கும். அதுதான் குல்ஷேத்ரா. குல்ஷேத்ரா இருக்கிற இடத்துல யாரும் நெருங்க மாட்டாங்க. முடியாதுன்னு சொல்லி போனா அதோட மூச்சு காத்துல இருந்து வர சூடான விசக்காத்து பட்ட உடனே உடலெல்லாம் கருகி போய் வெறும் எலும்பு கூட மாறி உயிரை விட்டுடுவாங்க. அதனால தான் அந்த சிற்பத்துக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள் கிடைக்கும். குல்ஷேத்ராவை பத்தி தெரிஞ்ச யாரும் அந்த இரத்த வேலியை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. நவபுரத்தை சுத்திலும் 9 கிராமங்கள் இருக்கு. தினந்தோறும் இருட்டான உடனே பற தட்டிக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஊர்வலமா ஒரு அண்டா முழுக்க விலங்குகளோட ரத்தத்தை எடுத்துட்டு போய் அதை அந்த வேலியில ஊத்திட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க. அப்படி பண்ணலன்னா குல்ஷேத்ரா அந்த இரத்த வேலியை தாண்டி ஊருக்குள்ள வந்துடும். அதனால தான் இந்த 9 கிராமத்து மக்களும் இந்த சடங்கை தவறாம செய்வாங்க. இது இப்படி இருக்கும்போது அந்த நவபுரத்திலிருந்து ரொம்ப தூரத்துல வெள்ளங்கிங்கிற ஊர்ல முரளிதரங்கிற விவசாயி தன்னோட 2 பசங்களான சங்கர் ஸ்ரீவல்லியோட வாழ்ந்து வந்தார். ஆனா ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த முரளிதரனுக்கு திடீர்னு கை கால் விழுந்து அதே இடத்துல விழுந்துடுறாரு. எத்தனையோ வைத்தியர்கிட்ட காமிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. 2 கால்லயும் சொர்ணையே இல்ல, கைகள்லயும் உணர்ச்சி இல்ல. பக்கவாதத்துக்கு உலகத்துல எங்கேயுமே மருந்து இல்ல சங்கர். வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே தாங்கிட்ட புட்டியில இருந்த தண்ணி எடுத்து சொரணை இழந்த முரளிதரனோட கால்ல ஊத்தின உடனே அசைவு வந்தது. கருப்பு தண்ணிக்கு உங்க அப்பா கால அசைக்கிறாரு, அப்படின்னா உன்னோட அப்பா திரும்பவும் எழுந்து நடப்பாரு சங்கர். அப்படியா வைத்தரே, எங்க அப்பாவோட உடல் நான் குணமாயிடுமா? தினமும் பள்ளத்தாக்குல விழுற 9 கால் நீர்வீழ்ச்சியில இவரை குளிப்பாட்டணும். ஆமாப்பா, தினமும் 9 கால் நீர்வீழ்ச்சி கருப்பு தண்ணியில குளிக்க வச்சோம்னா அந்த தண்ணியோட சக்தியால 24 மணி நேரமும் சாதாரணமா நடக்க ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி எத்தனை நாள் நீர்வீழ்ச்சியில குளிப்பாட்டணும் வைத்தரையா? 4லாம் இல்லப்பா, உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த 9 கால் நீர்வீழ்ச்சியில குளிப்பாட்டி விடணும். நான் தான் சொல்றேன்ல, பக்கவாதத்துக்கு மருந்தே கிடையாது. ரொம்ப நாள் அசைவெதும் இல்லாம கட்டிலேயே இருந்தா உங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்து. ஐயோ, அப்படின்னா இந்த ஊர்ல எங்க வயல் விவசாயம்? உன்னோட அப்பா முன்ன மாதிரி வயல்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாது. நீ தான் அதை எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்க வைத்தரே, எங்க அப்பாவை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. அது சரி, அந்த 9 கால் நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? 9 மலைகளுக்கு நடுவுல இருக்கிற நவபுரம்ங்கிற ஊர்ல டும்குங்கிற இடத்துல ஒட்டிட்டு இருக்கிற மலை மேல இருந்து பள்ளத்தாக்குல விழுறதுதான் 9 கால் நீர்வீழ்ச்சி. மலையில இருக்கிற அரிய மூலிகையில ஒட்டிக்கிட்டு அந்த தண்ணி பாயறதுனால அந்த தண்ணிக்கு பக்கவாதத்தை நீக்கிற சக்தி இருக்கு. அடுத்த மறுநாளே வெள்ளங்கியில இருந்த வீடு வாசல்லாம் வித்துட்டு அப்பாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு டும்குங்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. டும்குல ஒரு புது வீடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாட்டு கொட்டாய் கட்டிக்கிட்டு சில பசுக்களை வாங்கி பராமரிக்கிறாரு. தங்கச்சி, இனிமே அப்பா கஷ்டப்படக்கூடாது. எனக்கும் விவசாயம் தெரியாது, அதனாலதான் பசுக்களை வாங்கினேன். இதுல வர பாலை வச்சு பொழைச்சிக்கலாம். சரிங்க அண்ணே, அப்பா ஓய்வு எடுத்துக்கிட்டோம், நாம உழைக்கலாம். அப்படி தினமும் அவங்க அப்பாவை 9 கால் நீர்வீழ்ச்சியில குளிப்பாட்டுறதுனால கொஞ்ச நாள்லயே முரளிதரன் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரு மட்டும் தினந்தோறும் சாயந்தரம் நீர்வீழ்ச்சிக்கு போய் குளிச்சிட்டு வரத பழக்கமாக்கிக்கிட்டாரு. அப்படி ஒரு நாள் குளிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில சில பேர் முரசு சத்தத்தோட கொங்குநாதத்தை ஊதிக்கிட்டே பெரிய அண்டா நிறைய ரத்தத்தை கொண்டு போறத பாக்குறாரு. அவர் உடனே வீட்டுக்கு வந்து சங்கர் கிட்ட தான் பார்த்தது எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா இந்த ஊர்ல அண்டா முழுக்க ரத்தத்தை எங்க கொண்டு போறாங்க? ஐயோ, அந்த முரசு சத்தத்தை கேட்டா எனக்கே பயமா இருந்துச்சு. இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு, வாங்க நம்ம உடனே நம்ம ஊருக்கு போயிடுவோம். அப்பா பதட்டப்படாதீங்க, எனக்கும் தங்கச்சிக்கும் இந்த ஊர் பழக்க வழக்கம் எல்லாமே தெரியும். அவங்களோட ஆச்சாரம் நம்பிக்கையோட நமக்கு என்னப்ப வேலை? எங்களுக்கு உங்களோட உடல்நலதான் முக்கியம். அது சரி, எதுக்கு அவ்வளவு ரத்தத்தை கொண்டு போறாங்க? ஆமா, அது எந்த விலங்கோட ரத்தம்? ஐயோ, அது ரத்தம் இல்லப்பா,
அது சிகப்பு சாய தண்ணிப்பா. இந்த ஊருக்காரங்கெல்லாம் மூட நம்பிக்கையே நம்புறாங்க. நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு பேச்ச மாத்தி அனுப்பிடுறாரு. அம்மா தங்கச்சி, வைத்தியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அப்பா பதட்டப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி நீ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு. இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் அமாவாசை இரவு ஊர்க்காரங்கெல்லாம் வெளியே நின்னுகிட்டு ஆகாயத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருடைய முகத்திலையும் பயம். சங்கர் தனியா ஊருக்குள்ள பாலை ஊத்திட்டு சைக்கிள்ல வரும்போது ஊர் மக்கள் இப்படி இருக்கிறத பார்த்து என்ன விஷயம்னு ஒருத்தர கேக்குறாரு. இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா குல்சேத்ரா அது இன்னைக்கு பலி எடுக்க போற வீட்டையும் பொண்ணையும் தேர்ந்தெடுக்க போற நாள். நவபுரத்துல 9 கிராமங்கள் இருக்கிற ஒரு வீட்டுல குல்சேத்ராவோட 9 நாக்குல ஒண்ணு அந்த வீட்டு மேல வந்து விழும். அப்போ அந்த வீட்டு பொண்ணை மனப்பொண்ணா அலங்காரம் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு ரத்த வேலிய தாண்ட வச்சு குல்சேத்ராவோட மண்டபத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்போ அந்த பொண்ணோட ரத்தத்தை உறிஞ்சி கொண்டுடும் அந்த சிற்பம். கடந்த 6 எங்க டுமுக்குல குல்சேத்ராவோட நாக்கு எந்த வீட்லயும் விழல. நாங்க இந்த ஊருக்கு வந்து 5 தான் ஆச்சு. அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த தடவையும் டும்குல இருக்கிற வீட்டில் படாம வேற ஊரை தேர்ந்தெடுத்தா குல்சேத்ரா. இதையெல்லாம் பார்த்த சங்கருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இது என்னடா ஆச்சாரம் சாமி, மாசத்துக்கு ஒரு பொண்ணுன்னு நரபலி கேட்குதா அந்த சிற்பம். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பயத்துல நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லுவாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போறாரு. பௌர்ணமி அன்னைக்கு நவபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமமான கொக்கும்பேட்டைக்கு போனப்போ குல்சேத்ரா நாக்கு விழுந்த வீட்டு மேல ஓடெல்லாம் கருப்பா கருத்து போயிருந்தது. அந்த வீட்டில் இருந்த பொண்ணை மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக கொண்டு போக போகிறாங்க. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் கண்ணீரோட வேதனையோட போனாங்க. ஊரில் இருக்கிறவங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர்வலத்துக்கு பின்னாடி தொடர்ந்து வந்த சங்கர் ரத்த வேலியை பார்த்ததும் சங்கருக்கு பயத்தில் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. ரொம்ப தொலைவில் ஒரு மண்டபத்தில் நடுவில் ஒரு சிற்பம். அது சுற்றியும் எலும்பு கூடுகளும் மண்ட ஓடுகளும் புல்லு கூட முளைக்காத நீளம் சுடுகாட்டை விட பயங்கரமாக இருந்தது. ரத்த வேலிக்கு இந்த பக்கம் பச்சை பசேல்னு நீளம், ரத்த வேலிக்கு அந்த பக்கம் பாலைவனம் எலும்பு கூடுகள் சிதறிய நிலம். கையில தாலி கயிறோட கல்யாண பொண்ணு ரத்த வேலி கிட்ட வந்த உடனே, அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், நான் ஏத்தானதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் போக மாட்டேன், உன்னோட தியாகம் இந்த ஊருக்காக மட்டும் இல்லம்மா, உனக்கு அப்புறம் பிறந்த உன் தம்பி தங்கச்சிகளுக்காகவும் தான் அப்படி அழுதுகிட்டே அந்த ரத்த வேலிய தாண்டி நடந்து போனா அந்த மணப்பொண்ணு. அங்க பதட்டத்தோட ஓடி வந்த அவ புருஷன் அவளை கூப்பிட்டுக்கிட்டே அந்த ரத்த வேலிய தாண்டின உடனே அந்த சூடான விசக்காத்துக்கு அவனோட உடம்பு முழுக்க சதையெல்லாம் கருகி கருகி தரையில விழுந்து சாம்பலாயிடுது. எலும்பு கூட மாறி இறந்து போயிட்டான்.
மணப்பொண்ணு கையில இருந்த தாலிய குல்சேத்ராவுடைய 9 நாக்குல 2 வந்து 1 மணப்பொண்ணோட கழுத்தை கட்டி இன்னொரு நாக்கு மணப்பொண்ணை இருக்க சுத்திக்கிட்டு உயிரை பறிச்சிடுது. இதையெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்த சங்கருக்கு காலெல்லாம் நடுங்குது. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏதோ பாம்பு மாதிரி இருக்கிற கைகள் அந்த பொண்ணை கொன்னுடுச்சு. என்ன ஊர் இது? தேவையில்லாம அங்க வந்துட்டோம். ஆனா அப்பாவுக்காக அந்த ஊர்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் காலையில தங்கச்சிக்கு மாப்பிள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த நவபுரமே வேண்டாம், வேற ஏதாவது ஊர்ல என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பாக்கணும் அப்படின்னு சங்கர் அவர் சொந்த ஊரு வெள்ளங்கியில நல்ல சம்மதத்தை பார்த்து முடிக்கிறாரு. இன்னும் 3 வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த முகூர்த்தம் இல்லையா? 10 நாள்ல அமாவாசை வரப்போகுது தம்பி. அமாவாசைக்கு முன்னாடி எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. அப்படின்னா சரி, அந்த முகூர்த்தத்தையே குறிச்சிருங்க. சங்கர் தன்னோட தங்கச்சிக்கு வேகமா கல்யாண ஏற்பாடு பண்றாரு. அப்பா முரளிதரன் தினமும் 9 நீர் வீழ்ச்சியில சாயந்தர நேரத்துல குளிச்சு ரொம்ப ஆரோக்கியமா நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அமாவாசை நாள் வந்தது. ஊர்காரங்கெல்லாம் வெளியே நின்னுகிட்டு ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குல்சேத்ரா மண்டபத்துல இருந்த சிற்பத்தோட வாயில இருந்து 9 நாக்குல 1 பறந்து காத்துல சுத்தி சுத்தி அது வந்து சங்கர் வீட்டு மேல விழுந்து பறந்து போயிடுது. ஐயோ, இப்பதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாச்சா? இன்னும் 3 நாள்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த குல்சேத்ரா அந்த பொண்ணையே மணமகளா தேர்ந்தெடுத்துட்டா. இது எதுவுமே தெரியாத சங்கர் வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா தன்னோட வீட்டு ஓடுகள் கருப்பா கருத்து போயிருந்ததை பார்த்து, என்னது இது, ஓடெல்லாம் கருத்து போயிருக்கு? அப்படின்னா குல்சேத்ரா என் வீட்டை தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னு ஓடி போய் ஊர் தலைவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, ஐயா இன்னும் 3 நாள்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம், வேணும்னா இந்த ஊர் ஆச்சாரப்படி அந்த பிசாசுக்கு என்ன பலி கொடுங்க, என் தங்கச்சி அப்பாவி விட்டுடுங்க. தம்பி, நீயும் உன் தங்கச்சியும் துர்திஷ்டக்காரங்க. இனிமேல் என் கையில எதுவுமே இல்ல. அந்த குல்சேத்ராவை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்ட உடனே போயிடுறேன். இந்த ஊரு எல்லையை தாண்டுனா அடுத்த நொடி அந்த குல்சேத்ரா கையால உன் குடும்பமே அழிஞ்சு போயிரும். அதுக்கு பதில் உன் தங்கச்சி ஒருத்தி உயிர் போறதே மேல். என் தங்கச்சினா எனக்கு உயிர், தயவு செஞ்சு அவளை காப்பாத்த ஏதாவது யோசனை சொல்லுங்க. 190 வருஷமா எங்க 9 கிராமமும் குல்சேத்ரா கையில சிக்கி பாடா படுது. அந்த காலத்துல இந்த 9 மலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆறு இருந்ததா. இந்த 9 மலையை சுத்தி பல 100 கிராமங்கள் இருந்ததா. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த எங்க பரம்பரைக்கு திடீர்னு வறட்சி வந்து 9 மலைக்கு நடுவுல இருக்கிற ஆறு வறண்டு போய் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். அப்ப தண்ணிக்காக அந்த ஆத்த ஆழமா தோண்டுனப்போ இந்த குல்சேத்ர மண்டபம் வெளியே வந்துச்சான். அப்படி தோண்டும் போது தெரியாம மண்டபம் விழுந்து அந்த சிற்பத்துக்கு அடிபட்ட போது தூங்கிட்டு இருந்த குல்சேத்ரா எழுந்துடுச்சு. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து மனுஷங்களோட உயிரை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஜமதக்னி மகரிஷி வந்து அதை ஒரு சிற்பமா மாத்திட்டாரு. ஆனா அந்த சிற்பத்துல இருந்து வர விஷகாத்து மூச்சு அங்க சுத்தி இருக்கிறவங்கள கொன்னுகிட்டே இருந்தது. இந்த குல்சேத்ரவை நான் வெறும் சிற்பமா மாத்தினேனே தவிர என்னால அதை அழிக்கவே முடியல. அதை அழிக்கிறதுக்கு நான் விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் அதிலேந்து வர விஷக்காத்து மூச்சை அடக்கி வைக்கணும்னா தினமும் ரத்தத்தால நனைக்கணும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ஒரு கல்யாணமாகாத பொண்ண நரபலி கொடுக்கணும் அப்படின்னு அவரே அந்த மண்டபத்துக்கு 19 பரலாங்கு தூரத்துக்கு ரத்த வெளியே கட்ட வச்சாரு. சாமி, இவ்வளவு கஷ்டம்லாம் எதுக்கு? நாங்க பேசாம இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடறோம். போயிடலாம், ஆனா அப்ப குல்சேத்ராவுக்கு தடை கட்டுப்பாடு எதுவும் இருக்காது. எல்லையும் இருக்காது, வேலியும் இருக்காது. அது ஊருக்குள்ளே வந்து தினமும் ஒவ்வொருத்தரையா கொன்னுடும். உங்களால ஆத்துக்கு அடியில பூமிக்கு அடியில இருந்த குல்சேத்ரா சிற்பத்துக்கு மேல மண்டபம் இடிஞ்சு அது மேல விழுந்ததுனால தூக்கத்துல இருந்து முழிச்சிருச்சு. மறுபடியும் அது நிரந்தர தூக்கத்துக்குள்ள போகிற வரைக்கும் உங்க ஊருக்காரங்க தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஜமதக்னி சொன்ன மாதிரி நவபுரத்துக்கு சுத்தி இருக்கிற 9 கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒன்னு சேர்ந்து குல்சேத்ராவை தடுக்க முன் வந்தாங்க. சில ஊருக்காரங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாசமும்
ரத்த பலிக்கு யாரு போகணும் சாமி? அதுக்கு தேவையான பலிக்காக அதுவே அம்மாவாசை அன்னைக்கு தேர்ந்தெடுத்துக்கும். பௌர்ணமி அன்னைக்கு புதுமண பெண்ணாக பலி எடுத்துக்கும். அது தேர்ந்தெடுத்த வீட்டுல கன்னி பொண்ணு இல்லைன்னா இளைஞர்கள் வயசானவங்க ஆணு பெண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காம மணப்பெண் ரூபத்துல போயே ஆகணும். அதுக்குள்ள நான் போயே அதை அழிக்கிறதுக்கான வழிய நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜமதக்னி முனிவர் திரும்ப வரவே இல்லை. அவரோட ஆசிரமத்தை 19 தலைமுறையா எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க தான் சுத்தம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு ஊர் தலைவர் ஜமதக்னியோட ஆசிரமத்தை காட்டினாரு. அங்க முனிவர் பயன்படுத்தின கமண்டலம், ஆசனம், மந்திர கோல் எல்லாம் சுத்தமா இருந்தது. ஊர் தலைவர் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சங்கருக்கு தன்னுடைய தங்கச்சிய காப்பாத்த வழி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சது. அது எல்லாத்தையும் தங்கச்சி கிட்ட விவரமா சொல்லி, தங்கச்சி அப்பாவுக்கு இது எதுவும் தெரியக்கூடாது, அப்பா கிட்ட நீ சிரிச்சுக்கிட்டே நடி, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன். உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல என்ன. மறுநாள் காலையில வீட்டு ஓடு கருத்திருந்தத பார்த்த முரளிதர, என்னடா நம்ம வீட்டு ஓடு எல்லாம் திடீர்னு இப்படி ரொம்ப கருத்து போயிருக்கு. அது அது வந்து நேத்து ராத்திரி நம்ம வீட்டு மேல இடி விழுந்துருச்சுப்பா. இடி விழுந்து வீடு இடிஞ்சுதான் நான் பாத்திருக்கேனே தவிர இப்படி கருத்து போறது ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் இந்த ஊர்ல அங்கங்க ஒவ்வொரு வீடும் இப்படிதான் கருத்து போயிருக்கு. அதிசயமான ஊரு, அதிசயமான மக்கள், அதிசயமான ஆச்சாரங்கள். கல்யாண நாள் நெருங்கின உடனே சங்கர் தன்னோட சொந்த ஊருக்கு போய் தான் தங்கச்சிய கட்டிக்க போற மாப்பிள்ள கிட்ட இத பத்தி விவரமா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மச்சான், சுத்தமா என்னால நம்பவே முடியல. ஒருவேளை நாளைக்கே உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப குல்சேத்ரவால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. இந்த யோசனை எனக்கு வந்தது மச்சான், அந்த குல்சேத்ர தேர்ந்தெடுத்த பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருவேளை தப்பி தவறி அவன் மேல கையப்பட்டாலும் ரத்தம் கக்கியே அவங்க செத்துருவாங்களாம். நான் எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ண மச்சான், என் தங்கச்சியை காப்பாத்த வழியே இல்ல, காப்பாத்த ஆளும் இல்ல. ஏன் இல்ல? ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? மந்திர பாட்டி. மச்சாவோட சேர்ந்து மந்திர பாட்டி கிட்ட போய் நடந்தது எல்லாம் விவரமா சொல்லி அந்த பாட்டிய தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போனாரு. மந்திர பாட்டி ஜமதக்னி ஆசிரமத்துக்கு உள்ள போய் முனிவர் பயன்படுத்தின மந்திர தடிய வசீகரண கோலத்துல வச்சு மந்திரங்களை சொல்லிட்டு ஜமதக்னி ஆவிய வரவழிக்க முயற்சி பண்றாங்க. சொல்லுங்க மகரிஷி, அந்த குல்சேத்ராவை கொல்றதுக்கு வழி இருக்கா? நான் ரொம்ப முயற்சி பண்ணி சாதிச்ச 3 பூதங்களால மட்டும்தான் அது முடியும். அந்த 3 பூதங்களையும் ஒரு சின்ன மோதிரத்துல அடைச்சி இந்த ஊருக்கு வரும்போது சோர்ந்து போய் ஒரு குகையில ஓய்வெடுத்த என்ன ஒரு நல்ல பாம்பு குத்துனதுல நான் அந்த இடத்துலயே உயிரை விட்டுட்டேன். இன்னும் அந்த குகைக்குள்ளதான் என் எலும்பு கூடு இருக்கு. முதல்ல அங்க போய் என் விரல்ல இருக்கிற மோதிரத்தை எடுத்துருவாங்க. அந்த மோதிரத்துல இருக்கிற கல்லுல 3 பூதங்கள் இருக்கு, வில்லுக்கா, ஐலுக்கா, வேதக்கா. இந்த 3 பூதங்களால மட்டும்தான் அந்த குல்சேத்ரவை அழிக்க முடியும். அந்த ஜமதக்னி சொன்ன திசையில அப்படின்னா அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிற குகைக்குள்ள பாலடைஞ்சு போன எலும்பு கூடு கையில இருக்கிற மோதிரத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது தாகத்துக்காக பக்கத்துல இருக்கிற குளத்துல எட்டி பார்க்கும் போது சட்டப்பையில இருந்த மோதிரம் குளத்துல விழுந்துடுது. என்னதான் தேடி பார்த்தாலும் அந்த குளத்துல கிடைக்கவே இல்லை. அப்ப எதுவோ செய்ய முடியாம வெறும் கைய வீசிக்கிட்டு திரும்பி வராரு சங்கர். நேரா மந்திர பாட்டி கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. அந்த குளத்துல நல்லா தேடி பார்த்தோம் பாட்டி, ஆனா அங்க அந்த மோதிரத்தை காணோம். என்ன காரியம் பண்ணிட்ட? 9 நீர்வீழ்ச்சி மேல இருக்கிற குளம் அது. 9 மலைகள்ல இருந்து பாஞ்சு வந்து டும்கூன் மலை மேல விழுந்து பெரிய குளமா மாறி அந்த மலை உச்சில இருந்து பள்ளத்தாக்குல விழுற நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில இந்த சின்ன மோதிரத்தை தேட முடியாது. வேதாள கிரீட இருக்கிற எனக்கு இந்த குல்சேத்ராவை அழிக்க முடியாதா என்ன? அதை அழிச்சே தீருவேன் அப்படின்னு தன்னுடைய மந்திர கோளால அந்த ரத்த வேலிய தாண்ட பாக்குறாங்க. ஆனா அந்த குல்சேத்ர சக்தி முன்னாடி இவங்க சக்தி பலிக்கல, தூரத்துல எகிரி விழுந்தாங்க. அப்ப எதுவும் பண்ண முடியாம சோகமா வீட்டுக்கு போன சங்கருக்கு சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீவல்லி எதிரில வந்து, அண்ணே சீக்கிரமா வாங்க, அப்பா என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அப்பா பெரிய மீனை எடுத்துட்டு வந்திருக்காரு.
அது வெட்டுறதுக்கு அப்பா கையில கத்தி தயாரா இருந்தது. பாவம், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாம மீனை வெட்டி சமைச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டே பார்த்தா வெட்டுன அந்த மீன் வயித்துல மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சங்கர் கண்ணு மின்னிடுச்சு. கடிச்சிருச்சு, ஜம்மதக்கினி மோதிரம், ஜம்மதக்கினி மோதிரம். அப்பா, உங்களுக்கு ஏது இந்த மீன்? நான் எப்பவும் போலவே 9 நீர்வீழ்ச்சிக்கு போய் குளிக்கிறதுக்காக அங்க உட்காந்தேன். அப்ப மேல இருந்து இந்த மீன் என் மடியில விழுந்தது. சரின்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன் அதெல்லாம் வந்து சொல்றேன்ப்பா அப்படின்னு சந்தோஷத்துல ஊரை விட்டு போய்கிட்டு இருந்த மந்திர பாட்டி கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு பேரும் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு டொம்கும் மலைய ஏறி மோதிரத்துல இருந்த கல்லை உடைக்கிறாங்க. அதுல இருந்து 3 பூதங்கள் வெளியே வருது. ஆன ஜமதக்னியோட ஆன வெள்ளுக்கா, அயிலுக்கா, வேகக்கா, சீத்தாம். மோதிரத்து மேல இருக்கிற மணிய உடைச்சு ஏன் ஆனன்னு சொல்லு. வில்லுக்கா அந்த நிலாமலை படுற அளவுக்கு அம்பு வீசுவான். அயுனக்கா இங்க இருந்து நிலாமலை இருக்கிற மண்ண கூட அவனால தெளிவா பார்க்க முடியும். வேதக்கா இவனால இருட்டுல கூட நிலா கிட்ட போயிட்டு வர முடியும். குல்சேத்ராவை கொல்லணும்னா அது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் முடியும். பௌர்ணமி அன்னைக்கு 3 சில ரூபத்திலிருந்து தன்னோட உருவத்துக்கு மாறுவான். தன்னோட உருவத்துக்கு மாறின குல்சேத்ராவுக்கு நெத்தியில ஒரு கொம்பு முளைக்கும். அதோட உயிர் அந்த கொம்புல தான் இருக்கு. அதோட உண்மையான ரூபத்தை அந்த ரத்த வேலிக்கிட்ட இருந்து யாராவது பார்த்தா அவங்க கண்ணு போயிடும். குல்சேத்ராவுக்கு 36 கண்கள் இருக்கும். அதோட பார்வை 20 இருக்கிற எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அந்த கொம்பை உடைக்கணும். ஆனா அந்த கொம்பு தரையில விழக்கூடாது. அப்படி விழுந்ததுனா இன்னொரு குல்சேத்ரா உருவம் எடுத்து வரும். இங்க ஊர்க்காரங்கெல்லாம் ஸ்ரீவல்லிய மணப்பெண்ணாக்கி ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. ஸ்ரீவல்லி கையில தாலியோட அண்ணன் சொன்ன மாதிரி ரத்த வெளிய தாண்டி போய்கிட்டு இருக்கா. மணப்பெண் கிட்ட வந்த உடனே குல்சேத்ரா சில ரூபத்திலிருந்து உண்மையான ரூபத்துக்கு வரா. அந்த தாலி எடுத்து ஸ்ரீவல்லிக்கு கட்டுற நேரத்துல டொங்கும் மலையில 28 தூரத்திலிருந்து ஐனக்கா குல்சேத்ராவோட கொம்பை பார்த்து அம்ப எந்த திசையில வைக்கணும்னு குறி சொல்லுது. வெள்ளுக்கா அம்ப விடுது. அந்த அம்பு நேரா குல்சேத்ரா கொம்புல பட்ட உடனே ரத்த வேலி காஞ்சி போச்சு. நொடியில கொம்பு கீழே விழுகிற நேரத்துல வேதக்காத பிடிக்க வேகமா போகுது. கொம்பை கொண்டு வந்து மந்திர பாட்டி கிட்ட கொடுத்தது. அப்ப குல்சேத்ரா பயங்கரமா கத்திக்கிட்டே சாம்பல் ஆயிடுது. சிகப்பு நிறத்துல இருந்த ரத்த வேலி சாதாரண வேலியா மாறிடுச்சு. அப்புறம் ஸ்ரீவல்லி ஊருக்குள்ள வந்துட்டா. 190 வருஷமா குல்சேத்ரா வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற 9 கிராம மக்களும் சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. சங்கர தோல்ல சுமந்துகிட்டு ஊரெல்லாம் சுத்துறாங்க. குல்சேத்ராவோட கொம்ப மந்திர பாட்டி தன்னோட வேதாள கிரீடத்தோட ஒட்டி வச்ச உடனே கொம்பு எரிஞ்சு சாம்பலாயிடுது. இன்னொரு பிசாசு மந்திர பாட்டி கையில பஸ்வம் ஆயிடுது.